2022 பட்ஜெட் கூட்டத்தொடரில் வந்து பட்ஜெட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து ரொம்பவும் பெரிய விஷயம் இல்லைனாலும் வந்து டிஜிட்டல் ரூபி அதாவது டிஜிட்டல் கரன்சி வந்து கொண்டு வர போகிறதாக அஃபிஷியலாக வந்து ஃபினான்ஷியல் மினிஸ்டர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டிஜிட்டல் ரூபி அதாவது டிஜிட்டல் கரன்சியில் என்னெல்லாம் விஷயங்கள் வருது, ஸோ இது வந்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள முன்னாடி ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. முதல்ல டிஜிட்டல் கரன்சி அப்படிங்கும் போதே நம்ம மனசுக்கு வருது என்னன்னு கேட்டிங்கன்னா பிட்காயின் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்றா இருக்கும். அதாவது பிட்காயின் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே தெரியும், பிளாக் செயின் மூலமாக வந்து கிரிப்டோ கரன்சியாக வந்து யூஸ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரியும். இதுபோல் பிட்காயின் மட்டும் இல்லாமல் எத்தீரியம் என்எஃப்டி மாதிரியான பல விதமான கிரிப்டோ கரன்சிஸ் இருக்குது. ஆனால் இந்தியாவில் வந்து இப்போ கூட பட்ஜெட்டில் கூட வந்து இந்த கிரிப்டோ கரன்சி எதுவுமே வந்து லீகல் இல்லை அப்படிங்கிறத அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கிரிப்டோ கரன்சி மூலமாக வாங்கக்கூடிய எந்த திங்ஸ்னாலும் சரி அதுவுமே வந்து லீகல் இல்லை அப்படிங்கிறது வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டிய ஒன்று. இப்போ என்ன விஷயம் கேட்டிங்கன்னா இந்த டிஜிட்டல் கரன்சி அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஆர்பிஐ அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா குறிப்பாக நமக்கு எல்லாருமே தெரிஞ்ச ஒன்று, அதாவது ரூபா நோட்டாக இருக்கட்டும் இல்லைனா காயின்ஸாக இருக்கட்டும் அவங்க தான் வந்து அச்சிட்டு வெளியே கொடுப்பாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று. ஸோ இப்போ அதே ஆர்பிஐ தான் வந்து டிஜிட்டல் ரூபியையும் வந்து வெளியிட போகிறாங்க. அதாவது இந்த டிஜிட்டல் ரூபி என்னன்னு கேட்டிங்கன்னா சிபிடிசி அப்படிங்கிறாங்க. அதாவது சிபிடிசிங்கிறது என்னன்னா சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி அப்படிங்கிற பேரில் வந்து வருது. இது வந்து பிளாக் செயினை தான் பேஸ் பண்ணியிருக்கு. அதாவது பிளாக் செயின் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ கிரிப்டோ கரன்சி என்ன மாதிரியான டெக்னிக்கில் ஒர்க் ஆகுதோ அதே டெக்னிக் தான் இந்த பிளாக் செயினும். ஆனால் என்ன விஷயம் கேட்டிங்கன்னா வந்து இந்த பிளாக் செயின் வந்து நமக்கு வந்து இந்தியாவுக்குள்ளே வந்து தனியாக வந்து யூஸ் பண்ணுற மாதிரியாக இருக்க போது, அதாவது இஷ்யூவிங் அத்தாரிட்டி வந்து ஆர்பிஐ மட்டும்தான். அதாவது நமக்கு வந்து கிரிப்டோ கரன்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா யாருனாலும் அதை ஜென்ரேட் பண்ணலாம். அதாவது ஜஸ்ட் வந்து கிராஃபிக் கார்டு இருந்தாலே போதும் நமக்கு வந்து ரன் பண்ண விட்டு அந்த கிரிப்டோ கரன்சி கிரியேட் பண்ணலாம். ஆனால் இதில் அப்படி பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக வந்து ஆர்பிஐ வெளியிடுற அந்த டிஜிட்டல் கரன்சியை வந்து நம்ம வாங்கலாம், அது போக வந்து பொருள் வந்து விற்கலாம. தவிர நம்ம தான் வந்து கிரியேட் பண்ண முடியாது. அதாவது ஏற்கனவே இருக்கிறத வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது, இருக்கிறது இருக்கிறதாக இருக்கும். ஸோ அப்படி ஒரு கிரிப்டோ கரன்சியை வந்து கொண்டு வர போகிறதா இருக்காங்க. ஸோ இந்த பிளாக் செயின் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து டிஸ்ட்ரிபியூட் டேட்டா பேஸில் வந்து ஷேர் பண்ணி நோட்ஸ் வந்து ஒவ்வொரு நோட்ஸும் வந்து அடுத்தடுத்த நோட்ஸ் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கும். அதாவது அதே மாதிரியாக ஒவ்வொரு பிளாக் செயினும் வந்து அடுத்தடுத்த ஹேஷ் வேல்யூ வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இது நான் ரொம்ப டெக்னிக்கலாக கொண்டு போகணுங்கிறது விரும்பல. ஸோ இதே டெக்னிக் அதாவது நமக்கு கிரிப்டோ கரன்சி பயன்படுத்த போகிற அதே டெக்னிக் தான் இந்த சிபிடிசி அப்படிங்கிற இந்த டிஜிட்டல் கரன்சியில் வந்து பயன்படுத்த போகிறாங்க. அதனால் இந்த சிபிடிசி அப்படிங்கிற கிரிப்டோ கரன்சி வந்து முழுக்க முழுக்க டிஜிட்டல் மணியாக இருக்க போதை தவிர கிரிப்டோ கரன்சி மாதிரி நம்மளால் இதை வந்து எதுவுமே மேக் பண்ண முடியாது. ஸோ இந்த இந்தியன் கரன்சி வந்து ஆர்பிஐ தான் டேட்டா கண்ட்ரோல் பண்ணுமே தவிர நம்ம வந்து அடிஷனலாக லிங்க் பண்ணி அடிஷனலாக அது வந்து அமௌண்ட் வந்து ஜென்ரேட் பண்ண முடியாது. ஸோ ஜஸ்ட் ஒரு வேலெட்டாக யூஸ் பண்ணி அதை வாங்கலாம் விற்கலாம். ஸோ அடிஷனலாக வந்து ஜென்ரேட் பண்ண முடியாது. ஸோ இதே மாதிரியாக ஒரு டிஜிட்டல் கரன்சி வந்து கொண்டு வரதாக இருக்காங்க. ஸோ இந்த கிரிப்டோ கரன்சி எப்போ வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்த ஃபினான்ஷியல் இயர் அதாவது 2022-23 அதாவது வர ஏப்ரல் மாதத்துலேருந்து ஆரம்பித்து அடுத்த ஏப்ரல் மாதத்துக்குள்ளாக வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதே மாதிரியாக வந்து நம்ம சிபிடிசிக்கு மாறும்போது வந்து இன்டர் பேங்க் செட்டில்மெண்ட் வந்து குறையும் சொல்கிறாங்க. அதாவது இன்டர் பேங்க் செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து நான் ஒரு ஆன்லைன் பேமெண்ட்டோ அல்ல ஆஃப்லைன் பேமெண்ட்டோ எப்படி ஒரு பேமெண்ட்டாக இருந்தாலும் என்கிட்ட இருக்கிற ஒரு கேஷ் வந்து இன்னொரு ரப்பர்கிட்ட போக போகுது. ஸோ நான் ஒரு ஏ அப்படிங்கிற பேங்க்ல இருந்தேன்னா அவர் பிங்கிற ஒரு பேங்க்ல இருப்பார், அவர் சம்பாதிச்ச அந்த பணத்தை வந்து அவரோட பேங்க்ல வந்து கிரெடிட் பண்ணும்போது பிங்கிற பேங்க்கு வந்து கிரெடிட் ஆகும். அப்போ பிங்கிற பேங்க் வந்து இந்த கேஷ் இன்ஃப்ளோவை ஏக்கும் பிக்கும் இடையில வந்து அவங்க வந்து பேங்க்கில் வந்து மாற்றிக்கிடுவாங்க. அதுபோக வந்து இந்த அமௌண்ட்டை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு பல விதமான கேஷ் இன்ஃப்ளோஸ்லாம் வந்து நடந்துட்டுருக்கும். ஸோ இந்த பேங்க் செட்டில்மெண்ட்ஸ் அதில் வந்து சிபிடிசியில் இருக்கான்னு சொல்கிறாங்க. அது குறிப்பாக சொல்லணும்னு கேட்டிங்கன்னா வந்து நான் வந்து யூஎஸில் இருக்கிற ஏதாவது ஒரு பொருளை வந்து வாங்கணும்னு நினைக்கிறேன்னா டேரெக்டாக டாலரில் தான் இருக்கும். அதை இந்திய மதிப்பில் ஆட்டோமேட்டிக்காக அவங்களே கன்வெர்ட் பண்ணி கொடுத்து ரியல் டைமில் வந்து எந்த ஒரு டிலேயும் இல்லாமல் வந்து பொருள் வாங்க முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ நாள் ஏதாவது பொருள் வாங்கணும் வேறு ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் வாங்கணும்னு நினச்சா பேக் சைடில் வந்து பேங்க்கோட பேக் சைடில் வந்து பல விதமான ப்ராசஸ் போகும். அதாவது வந்து நம்ம இந்தியன் ருபீஸை வந்து டாலராக மாற்றி அதுக்கப்புறம் தான் வந்து போக வேண்டியிருக்கும். ஸோ இந்த பிரச்சனை இதில் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. அதனால் இன்டர் பேங்க் செட்டில்மெண்ட் இருக்காது, அது போக வந்து ரொம்ப சீப்பராகவும் எஃபிஷியண்ட்டாக இருக்கும் சொல்கிறாங்க. குறிப்பாக சொன்னால் கேட்டால் ரூபா நோட்டு வந்து நம்ம அச்சிடவே தேவையில்லை, அந்தளவுக்கு வந்து நமக்கு சீப்பாக இருக்க போது அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஆனால் கண்டிப்பாக எக்கனாமி வந்து கண்டிப்பாக கூடும் இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இல்லை என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து டிஜிட்டல் அமௌண்ட்டாக தான் இருக்க போது. அதாவது நமக்கு வந்து ஏதாவது ஒரு டிவைஸ் குறிப்பாக வந்து நம்ம வந்து இப்போ யூஸ் பண்ணுற யூபிஐ மாதிரி ஏதாவது சாஃப்ட்வேர் மூலமாகவோ இல்லை ஆப் மூலமாகவோ இல்லைனா வந்து வேறு ஏதாவது ஏடிஎம் கார்டு மாதிரியாக வேறு ஏதாவது டிஜிட்டல் ஃபார்மில் வந்து தனியாக வந்து மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறேன். குறிப்பாக சொல்லணும்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ரியல் டைம் பேங்க்கோட அமௌண்ட்லேருந்து மாறுமா இல்லை அதுக்குன்னு தனியாக பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுமா அப்படிங்கிறது இப்போதைக்கு தெரியல. ஆனால் சில கண்ட்ரீஸில் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. குறிப்பாக சொன்னால் கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 10 கண்ட்ரீஸ் கிட்ட வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணதாக சொல்லப்படுது. இதுப்போ 30 அதிகமான கண்ட்ரீஸ் வந்து இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இந்தியாவிலுமே வந்து இந்த சிபிடிசி அப்படிங்கிற இந்த சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி வந்து வர இருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் நினைக்க அப்படிங்கிறது கீழ் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்ச ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க. நானும் டெக் இந்த மற்ற வீடியோ செய்கிறேன். நன்றி, வணக்கம்.